வணக்கம் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லோரும் கதை வாசிப்போம் பகுதியில் பார்க்க போகிற கதை விக்ரமாதித்தன் கதைகள் 15, கதை எண் 15 பார்க்க போகிறோம். எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன். இந்த பதிவு யாருக்காகனா, தமிழ் வாசிக்க சிரமப்படுற குழந்தைகளுக்காகவும் தமிழ் வாசிப்பில் ஆர்வமே இல்லாத குழந்தைகளுக்காகவும் நான் எடுத்திருக்க ஒரு சிறிய முயற்சி. உங்களுக்காக நான் எளிய தமிழில் இருக்க கதை புத்தகங்களாக நான் போய் வாங்கி செலக்ட் பண்ணி வாங்கி உங்களுக்காக வாசித்து காட்ட போகிறேன். என்னோட முதல்ல வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஆர்வம் வந்த அடுத்த செகண்டே நீங்கள் புத்தக கடைகளுக்கு அப்பாவையோ அம்மாவையோ கூட்டிகிட்டு போய் நல்ல தமிழ் புத்தகங்கள், எளிய தமிழில் இருக்க கதை புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பிங்க. எதுக்காக இந்த பதிவுனா, கதை வாசிப்பை பார்த்து தான் நான் வந்து எனக்கும் வாசிக்கிற ஆர்வம் வந்தது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னை பார்த்து யாராவது ரெண்டு குழந்தைங்க கதை வாசித்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இது 15வது கதை. மீதி, அதாவது இந்த கதைக்கு முன்னாடி உள்ள 14 கதையும் ஆல் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி நான் என் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி எல்லா கதைகளையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த விக்ரமாதித்தன் கதைகளோட நிறைய கதைகள் இருக்கும், அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, முதல் கதையிலேருந்து 14 கதை வரை தனித்தனி லிங்க்காகவும் கொடுத்துருக்கேன், ஆல் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்டாகவும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வாசிப்பை கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லோரும் கதை வாசிப்போம், என்னோடு கதை வாசிக்கலாம் வாங்க. எல்லாம் இன்பமே. ஆதித்தா, மோதிரத்தை கொண்டு வந்தாயா என்று கேட்டான் அரசன். அரசே, உங்கள் மோதிரம் என்று தந்தான் ஆதித்தன். அதை வாங்கிய அரசன், இவன் என் பார்வையில் இருந்து மறையவில்லை, எப்படி இவன் கைக்கு மோதிரம் வந்தது, வியப்பாக உள்ளதே என்று குழம்பினான். அதே சிந்தனையில் அரசவையை அடைந்தான். ஆதித்தனும் தொடர்ந்து வந்தான். அப்பொழுது சனீஸ்வரன் முதிய அந்தனர் வேடத்தில் அங்கு வந்தார். ஆதித்தனிடம் எலுமிச்சை பழத்தை தந்து வாழ்த்தினார். பிறகு அவனை வெளியே அழைத்து சென்றார். யார் இந்த அந்தனர், எதற்காக ஆதித்தனை அழைத்து செல்கிறார், உண்மையை உணர வேண்டும் என்று அரசனும் அமைச்சனும் நினைத்தனர். ஆதித்தனை பின்தொடர்ந்து வெளியே வந்தனர். அங்கே அந்தனர் விக்ரமாதித்தா, உன் அருமை பெருமை இந்த மதுரேந்திரனுக்கு தெரியவில்லை. உனக்கு பல கொடுமைகளை இழைத்து இருக்கிறான். நான் அவனை பிடித்துக் கொள்ளப் போகிறேன். கொடுமையான பல துன்பங்களை தரப்போகிறேன் என்று கோபத்துடன் சொன்னார். அவரை வணங்கிய விக்ரமாதித்தன், இறைவனே, அரசன் மதுரேந்திரன் எனக்கு நாள்தோறும் 1000 பொன் தந்தார். எனக்கு 1000 பொன் தந்து காப்பாற்றினான். எனக்கு தீங்கு ஏதும் செய்யவில்லை. அவனால் நன்மையே விளைந்தது. நீங்கள் கோபம் கொள்ள கூடாது. அரசரிடமும் மற்றவரிடமும் அருள் காட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவர்கள் பேசியதை அரசனும் அமைச்சனும் கேட்டார்கள். அவர்கள் யார் என்ற உண்மையை அறிந்து கொண்டார்கள். இருவரும் விக்ரமாதித்தனின் திருவடிகளில் விழுந்தார்கள். நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது, அறியாமல் பிழை செய்து விட்டோம், எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். மன்னித்தேன், எழுந்திருங்கள் என்றான் விக்ரமாதித்தன். பேரரசே, என் கால்களை முடக்கிய நஞ்சை நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் மதுரேந்திரன். அனந்தனை அழைத்த விக்ரமாதித்தன் அரசனின் கால்களை முடக்கிய நஞ்சை நீக்கு என்றான். நஞ்சு நீங்கிய அனந்தன் விக்ரமாதித்தனின் பெருந்தன்மையை கண்டு மகிழ்ந்தான் சனீஸ்வரன். நஞ்சை நீக்கியது அனந்தன் விக்ரமாதித்தனின் பெருந்தன்மையை கண்டு மகிழ்ந்தார் சனீஸ்வரன். விக்ரமாதித்தனையும் மதுரேந்திரனையும் வாழ்த்திவிட்டு அங்கிருந்து மறைந்தார். பட்டத்து யானையின் மேல் விக்ரமாதித்தனை அமர வைத்தான் மதுரேந்திரன். நால்வகை படைகள் சூழ நகர வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வந்தான். பேரரசர் விக்ரமாதித்தன் வாழ்க, பேரரசர் விக்ரமாதித்தன் வாழ்க என்ற வாழ்த்தொழி எங்கும் கேட்டது. அரியணையில் விக்ரமாதித்தனை அமர வைத்தான். கை கட்டி வாய்ப்பொத்தி பணிவாக நின்றான் மதுரேந்திரன். மகிழ்ந்த விக்ரமாதித்தன், மதுரேந்திரா, நான் அழைத்து வந்த பெண்களின் மீது ஆசை வைத்தாய். அவர்களில் ரத்தினமாலை இந்திரலோகம் செல்ல வேண்டியவள். மற்ற இருவரையும் உனக்கே தந்துவிட்டேன் என்றான். பேரரசே, நீங்கள் யார் என்று அறியாமல் பிழை செய்து விட்டேன். தெரிந்திருந்தால் அவர்களை கனவிலும் நினைத்து இருக்க மாட்டேன். நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தான் மதுரேந்திரன். யார் எதை விரும்பினாலும் அதை தருவது என் வழக்கம்.
அந்த பெண்களை ஏற்றுக்கொள், என் பேச்சை மீறாதே என்று வற்புறுத்தினான் விக்ரமாதித்தன். முத்துநகையும் நாக கன்னிகையும் மதுரேந்திரன் திருமணம் செய்து கொண்டான். அமைச்சனை அழைத்த விக்ரமாதித்தன், உன் அறிவு கூர்மைக்கு என் பாராட்டுகள். என்னிடம் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்துமே உன்னுடையவை என்றான். எல்லோரும் வழியனுப்பி வைக்க அங்கிருந்து புறப்பட்டான் விக்ரமாதித்தன். அனந்தனும் சலேந்திரனும் சாபம் நீங்கி அரசர்கள் ஆனார்கள். அவர்களுக்கு இரண்டு நாடுகள் தந்தான். விக்ரமாதித்தனை வணங்கிய இந்திரமாலை 7.5 ஆண்டுகள் சென்று விட்டன. நான் இந்திர உலகம் செல்கிறேன் என்று வேண்டினான். அவளை அனுப்பி வைத்தான் விக்ரமாதித்தன். மதுரேந்தரர் வந்து நம்ம விக்ரமாதித்தன் கிட்ட பாதரச கிணத்துல மோதிரத்தை போட்டுட்டு விக்ரமாதித்தனை மோதிரம் எடுக்க போகும்போது கொல்ல நினைச்சாரு. ஆனா சலேந்திரன் வந்து தவளை வடிவம் எடுத்து அந்த மோதிரத்தை கீழே விடுறதுக்கு முன்னாடி பிடிச்சி விக்ரமாதித்தன் கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம ராஜா வந்து மதுரேந்திரர் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாருன்னா, குதிரையோட ஒரு மரத்து கீழே நின்று ஓய்வு எடுக்கிறாரு. அப்ப பின்னாடியே விக்ரமாதித்யனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் நம்மளை விட்டு, அதாவது இவன் கிணத்துக்குள்ள குதிச்ச மாதிரியும் தெரியல, நம்மளை விட்டு ஒரு நிமிஷம் போன மாதிரியும் தெரியல. இவன் எப்படி இந்த ரிங்கை எடுத்திருப்பான்னு சொல்லி யோசனையாவே அரசவைக்கு வராரு. விக்ரமாதித்யனும் பின்னாடி வராரு. அந்த நேரத்துல சனீஸ்வர பகவான் ஒரு வயதான அந்தனர் வேடத்துல வந்து விக்ரமாதித்தனுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து அவரை வாழ்த்துறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்தனும் அவரும் சனீஸ்வரனும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து பேச வராங்க. இத பார்த்த அரசரும் அமைச்சனும், இவர் யாரு, இவருக்கு எப்படி இவ்வளவு வீரம், இவ்வளவு சக்தி இருக்கு, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அந்தனர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்க பின்னாடியே வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க, ஒரு மறைவான இடத்துல இருந்து இவங்க பேசுறத கேக்குறாங்க. அப்ப சனீஸ்வரன் சொல்றாரு, விக்ரமாதித்யா, உன்னோட அருமை பெருமைகள்லாம் இந்த மதுரேந்திரருக்கு தெரியல. இவர் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, அதனால இவரை நான் பிடிச்சிக்க போறேன். இவரை பிடிச்சிக்கிட்டு இவருக்கு தீரா துன்பத்தெல்லாம் நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. விக்ரமாதித்யன் சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம் கடவுளே, ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து டெய்லி 1000 பொன் கொடுத்து என்னை வாழ வச்சாரு. அது மட்டும் கிடையாது, அவர் பண்ண எல்லா கஷ்டமும் எனக்கு நன்மையா தான் விளைஞ்சது. அவர் கொடுத்த எல்லா கஷ்டமும் எனக்கு நன்மையாதான் கொடுத்தது. அதனால அவங்களை வந்து மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு அருள் செய்யுங்கன்னு சொல்லி வேண்டும் போது மதுரேந்திரருக்கு வந்தது விக்ரமாதித்யன், பேசிக்கிட்டு இருக்கிறது சனீஸ்வரன்னு புரிஞ்சிடுது. மதுரேந்திரரும் அமைச்சனும் வந்து விக்ரமாதித்யன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. விக்ரமாதித்யனை சகல மரியாதையோட அரசவைக்கு கூட்டிட்டு போறாங்க. சனீஸ்வரன் எல்லாரையும் வாழ்த்திட்டு அவரோட வீட்டுக்கு, அதாவது மேலோகம் கிளம்பிடுறாரு, அவரோட இடத்துக்கு கிளம்பிடுறாரு. அரசன், அதாவது நால்வகை படைகள் சூழ விக்ரமாதித்தனை அரசவைக்கு மதுரேந்திரர் கூட்டிட்டு வந்து அரசர் பதவியில உட்கார வைக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப விக்ரமாதித்தன் வாழ்க, விக்ரமாதித்தன் வாழ்கன்னு சொல்லி ஊரே சந்தோஷப்படுது. அப்போ விக்ரமாதித்தன் சொல்றாரு, மதுரேந்திரரே, நீங்க வந்து எதுக்காக இந்த தப்பெல்லாம் பண்ணீங்கன்னா, என் கூட வந்த அந்த ரெண்டு பெண்களுக்காக தானே, அந்த 3 பெண்களுக்காக தானே ரத்தினமாலை இந்திரலோகத்து பெண் அவ இந்திரலோகத்துக்கு திரும்ப போயிடுவா, நாக கன்னிகையும் முத்து நகையும் நான் உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. மதுரேந்திரர் சொல்றாரு, நீங்க விக்ரமாதித்யன்னு தெரியாம உங்க கூட இருந்த பெண்கள் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன், இனிமே அந்த மாதிரி தப்பை நான் செய்ய மாட்டேன், இதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன்னு சொல்றாரு. உடனே விக்ரமாதித்யன், பரவாயில்ல, யாரு எதை ஆசைப்பட்டாலும் கொடுக்கறது என் வழக்கம்னு அந்த ரெண்டு பெண்களை மதுரேந்திரருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. ரத்தினமாலை இந்திரலோகத்தை நோக்கி புறப்பட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம விக்ரமாதித்யன் வழக்கம் போல அவரோட உஜ்ஜயினி நகரத்துக்கு வந்துட்டாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த கதையில பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை லைக் போட மறந்துடாதீங்க. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட சேர்ந்து இந்த சீரீஸ் விக்ரமாதித்யன் கதைகள் சீரீஸ் வாசிக்கும் போது நானும் ரொம்ப என்ஜாய் பண்றேன். இந்த கதையை எழுதின ரைட்டருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மலாம் என்ஜாய் பண்ற அளவுக்கு ரொம்ப அழகான கதையை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய தமிழ் கதைகள் இருக்கு. நம்ம வாங்கி படிக்கிறது, அவங்களுக்கு நம்ம வாங்கி படிக்க படிக்க அவங்களுக்கு பப்ளிகேஷன்ஸ் நிறைய போகும், சரிங்களா? அது அவங்களுக்கு செய்யற ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இவ்வளவு அழகான கதையை நமக்காக எளிமையான தமிழ்ல கொடுத்த ரைட்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த கதையாசிரியர், இது போல கதையாசிரியர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கதை வாசிக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் ஒருநிலைப்படும்,
அது மட்டும் இல்ல, மனசு கட்டுப்படுத்தப்படும், இந்த கதையிலேயே முழுகிடுவோம். நமக்கு கேட்ஜெட்டு, இந்த எலக்ட்ரானிக்ஸ், டிவி, அது கேம், வீடியோ கேம், அது இதுன்னு அது எல்லாமே மூளைக்கு கெடுதல். நீங்கள் வாசிச்சு பாருங்க, ஒரு புக் எடுத்து வாசிச்சு பாருங்க, நல்லா தூக்கம் வரும். என்ன குவியல் கரெக்டாக இருக்கும். புக்கு புத்தகம் வாசிக்கிறதே ஒரு தவம்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷன்லேயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.